என்ன பண்றீங்க வரும் என்ன விட்டு வச்சிருக்கிறதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும். என் கார் வந்துடும் மைமா. நீ முதல்ல உட்காரு, நான் தான் இருக்கேன்ல. திருநெல்வேலியிலேருந்து சூரஜ் ஃபோன் பண்ணான், அவனால் நேரில் வந்து பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். அவன் மெசேஜ் பார்த்தான். மைமா, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சொல்ல சொல்ல, எவ்வளோ வேணா தேங்க்ஸ் சொல்ல. லவர்ஸ்குள்ளே தான் நோ சாரி நோ தேங்க்ஸ். ஹாய் டார்லிங். நான் தான் உன் லவர் இல்லையே, எவ்வளோ வேணா சொல்ல, கேட்டுக்கிறேன். அங்கிள் வந்துட்டாரு, மேலே சாப்பிட உட்காந்துருக்காங்க. லெட்ஸ் கோ. அல்பிதே. என்னாச்சு, வலிக்குதா? ஏதோ அன்னீசியா இருக்கு. டாக்டர் சொல்லி தான் சார், இன்னொரு டோஸ் சாப்பிட்டா தான் ரிலீஃப் இருக்கும்னு. அடுத்த டோஸ் லஞ்சுக்கு அப்புறம் தான். அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நீ வர வேணாம். வர வேணாமா? ஏன் அது போய்ட்ட? வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. வெளியே வா. அறிவில்ல உனக்கு? அதுக்குள்ள எங்க கிளம்புற? முக்கியமான வேலை. நீ கிளம்பு, நான் வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன். டேய், எப்போ நீ நினைச்சதையே செய்யணும்னு நினைக்காத. அப்படி என்னடா முக்கியமான வேலை? நான் ஏஞ்சலினா அவன் மீட் பண்ணப்ப ஹோட்டலில் ஒருத்த அவங்கள பார்க்க வந்தான். அதே ஆள் ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தப்ப என்னை பார்க்கவும் ட்ரை பண்ணான். அவன் பேர் குமார். லாஸ்ட் வீக் ஐடி பார்க் பக்கத்தில் பீகார் பசங்களால் ரேப் பண்ணி கொல்லப்பட்டார்ல அந்த மணிமேகலோட லவ்வர். மணிமேகலையா? மணிமேகலை சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரத்தை எனக்கு அனுப்பியிருந்தா சார். அவ ஒரு சயின்டிஸ்ட் சார். அவ சித்தார்த்தோட பல அநியாயங்களை அந்த வீடியோவில் விவரமாக சொல்லியிருக்கா சார். அந்த எஸ்டி கார்டை நான் உங்ககிட்ட கொடுக்கணும் சார். எல்லா நிமிஷமும் நான் ரிசர்ச் பண்ணும், இந்த மெடிசனை கண்டுபிடிச்சி ஆகணும்னு ரொம்ப டிட்டர்மெண்டாக இருந்தேன் சார். எங்கிட்ட எப்பவுமே அதை பற்றி தான் சார் பேசிகிட்டு இருப்பான். அப்படி இருந்த ஒரு பொண்ணை அந்நியாயமாக ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க சார். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் சார். எனக்கு யாரை நம்புறேன்னு தெரியல சார். எதை பார்த்தாலும் ஒரே பயமாக இருக்குது சார். கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன். டிஸ்சார்ஜ் ஆன அடுத்த செகண்ட் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் இதை பத்தி வேற யாருக்கிட்டயும் பேச வேணாம். சரி, ஜஸ்ட் ஒன் டே. அந்த குமார் அவன் காலேஜ் வாசல்ல மீட் பண்ண போறான். அந்த எஸ்டி கார்டு மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அப்புறம் சித்தார்த்த என்ன பண்ண போறோம் பாரு. உலகமே உங்களை நல்லவர் நினைச்சிட்டு இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், இது நம்ம நாட்டு கண்டுபிடிப்புன்னு தெரிஞ்சா உலகத்துல இருக்கிற எல்லா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் இந்தியா கடுமையா இருக்கும் சார். இந்தியா கடுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த இந்தியனுக்கு கடுமையா இருக்கட்டும் நினைக்கிறேன். எனக்கு வேற ஒரு கெட்ட பழக்கம் இருக்குமா, நீ வெளியே சொல்லாத உன்னை உயிரோடு விட்டுற. அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது.